எங்களுக்கு பிரியமானவர்களே, திரும்பவும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை காண்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துகிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எபேசியர் 1:5-6 இப்படி படிக்கிறோம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு முன் குறித்திருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்குறோம், ஆண்டவர் நம்மை முன் குறித்திருக்கிறார். இந்த வார்த்தையை வந்து இங்கிலீஷில் ப்ரீடிஸ்டைன்ட், வெரி டிஃபிகல்ட் வேர்ட், பட் தட் இஸ் ட்ரூ. முன் குறித்திருக்கிறார், இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். நாம் அவரை அறியும்படிக்கு அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்கிறார். நீங்கள் அநேகவில் நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டோட ஊழியத்தை செய்கிறோம், நாம் அவருக்கு முன்பாக செய்கிறோம், எல்லாம் நம்முடைய காரியம், அவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு. ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்கிறாரு, நீ என்னை தேர்ந்தெடுக்கல தம்பி தங்கச்சி, நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன். எப்பொழுது முன்குறித்திருக்கிறார்? அனாதியாக. இதில் இட்டர்னல் காட் ஃபோர் டெஸ்டன்டஸ், ப்ரீ டெஸ்டன்டஸ், பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்டு, உலக சிருஷ்டிக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். எதுக்கு முன்குறித்திருக்கிறார்? இங்கே பாசிக்கிறோம், சுவிகார புத்திரராகும்படிக்கு. அப்படின்னா அடாப்ஷன் ஆஃப் சன்ஷிப், தட் வி மே பி அ சன் ஆஃப் காட், அ டாட்டர் ஆஃப் காட். இன்றைக்கு நம்ம அநேக வழியில் ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, அதை தாங்க, அது இல்லையேன்னு சொல்கிறோம். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு, யூ ஆர் மை சன், மை டாட்டர், இன்ஹெரிட்டன்ஸ். அதுதான் நம்ம திரும்பி வாசிக்கிறோம், எபேசியர் 1:12 வாசிக்கிறோம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் சுதந்திரம் ஆகும்படிக்கு, அப்படின்னா we have become his inheritance. We are not only his children, we are his inheritance. It's a very difficult concept to understand. இதனால் நம்மளுக்கு என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். திரும்பவும் அதை எழுதும்பொழுது அந்த பகுதியில் இப்படி வாசிக்கிறோம், எபேசியர் 1:18 வாசிக்கிறோம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் உடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சுருக்கமாக சொன்னால், அன்று சொல்கிறார், இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவரை உயிரோடு எழுப்பின ஒரு வல்லமை இருந்தது, அதே வல்லமை இன்றைக்கு நம்மையும் உயிர்ப்பிக்கும். எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பின அதே வல்லமை நம்மையும் உயிர்ப்பிக்கும். கிறிஸ்துவுக்குள் உள்ள எல்லா ஐஸ்வர்யமும், வி ஆர் இஸ் சில்ட்ரன், வி ஆர் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். த சேம் பவர் தட் ரைஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃப்ரம் த டெட், இட் இஸ் ப்ரெசன்ட் டுடே, இட் இஸ் எவர் ப்ரெசன்ட் டுடே. இட் வில் குவிக்கன் யுவர் மார்டல் பாடிஸ் டு இன்ஹெரிட் ஆல் த பிளெஸிங்ஸ் தட் காட் ஹஸ் கெப்ட் அண்ட் ஸ்டோர் ஃபார் யூ. ஸோ நமக்குள்ளே இருக்கிற வல்லமை பெரிய வல்லமை. இன்றைக்கி எப்படிப்பட்ட சரீரமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே வல்லமை உங்களை இன்றைக்கு உயிர்ப்பிக்கும். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதித்து அந்த வல்லமை உங்களை உயிர்ப்பித்து எல்லா ஐஸ்வர்யத்துக்குள்ளும் நடத்தி உங்களை புத்திர சுவீகாரன் ஆக்கி அப்படி சுதந்திரமாய் ஆக்கியிருக்கிற தேவ வல்லமைக்கு நன்றி, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.